என்ன சொல்ல வரான்னு முழுசா கேள்றா. அதுக்குள்ள எதுக்கு இப்படி குதிக்கிற? கல்பனா, நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லு. நான் சொன்ன மாதிரி கேஸை வாபஸ் வாங்கிடுறத. ஆனா இவர் எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணணும். அம்மா, எந்த காலத்துலமா இருக்காத? இப்ப போய் சத்தியம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா? அம்மா, நான் உங்க எல்லாரும் முன்னாடியும் தானே கமிட்மெண்ட் கொடுத்தேன், அதை எப்படிமா நான் மீறுவேன்? சும்மா என் மேல சந்தேகப்படாம உங்களை ஸ்டேஷன் கிளம்பி போக சொல்லுங்க. நானும் சத்தியத்தெல்லாம் பெருசா நம்புறவே இல்லத்த. ஆனா இவர் உங்க மேல வச்சிருக்க பாசத்தை நான் நம்புறேன். அந்த பாசத்தை மீறி இவரால எதுவும் செய்ய முடியாது. இவரை லாக் பண்ற ஒரே விஷயம் அது ஒண்ணுதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பாசத்தை மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. அப்பதான் அத்தை நான் ஸ்டேஷன் போவேன். இப்படி மேலும் மேலும் கண்டிஷன் போட்டுட்டே இருந்தா எப்படி? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இவ நம்பாம இப்படி சத்தியம் எல்லாம் கேட்டா அவனுக்கு கோவம் தானே வரும். இல்ல, கோவம் வரதுக்கு என்னத்த இருக்கு? இவன் வார்த்தையா சொன்னத சத்தியமா கேக்குறா. அத செஞ்சுட்டு போறதுல என்ன கஷ்டம்னு எனக்கு புரியல. வித்யா, நீ அருணோட இடத்துல இருந்து பார்த்தாதான் அவன் கஷ்டம் என்னன்னு புரியும். எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் அவன் இந்த முடிவு எடுத்திருக்கான், அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்குன்னு உனக்கு புரியாது. அவனுக்கு இன்னும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவான். அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அண்ணன் சொல்றது எனக்கு புரியுது அத்தை. ஆனா எனக்கு பயமாவும் ரொம்ப டென்ஷனாவும் இருக்கு. ஏற்கனவே ரஞ்சிதா இவரை விஷம் வச்சு கொல்ல பாத்துருக்காத்து. அம்மா, அந்த விஷயத்தை இழுக்க வேணாம்னு சொல்லுங்க. ரஞ்சிதா எனக்கு விஷம் கொடுக்கல, அவ மேல எந்த தப்பும் கிடையாது. இது அவரோட நம்பிக்கை அத்த. இப்ப கூட அவ செய்யலங்கிற நம்பிக்கையில நான் கேஸ வாபஸ் வாங்க போல. இவருக்காக தான் வாபஸ் வாங்குற. ஆனா ஏன் சந்தேகம் அப்படியேதான் இருக்கு. ரஞ்சிதா வெளியே வந்ததும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவர் சொன்ன வார்த்தையை மீறிடக்கூடாது. என் கல்யாணம் உடனே நடந்தாங்கணும் அத்த. அதனாலதான் சத்தியம் பண்ணுங்கன்னு கேக்குறேன். உலகமே அழிஞ்சாலும் என் பையன் என் வார்த்தையை மீற மாட்டான்னு நானும் நம்பினேன். அந்த நம்பிக்கையே உடைச்சிருக்கான். சபையில வச்சு என் அவமானப்படுத்திருக்கான், அழ வச்சிருக்காங்க. இவன் வார்த்தையை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு கல்பனா சந்தேகப்படுறதுல தப்பு இல்லைங்க. அருண், இத பத்தி நான் வாக்குவாதம் பண்றதுக்கு விரும்பலப்பா. நான் கேக்குற கேள்விக்கு நீ உண்மையா பதில் சொல்லு. நிஜமாவே நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா? அதுல உனக்கு எந்த குழப்பமோ தடுமாற்றமோ இல்ல? இல்ல, சொல்லுப்பா. இல்லம்மா. அதுக்கப்புறமா ஏன் சத்தியம் பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? உன் மேல சந்தேகப்பட்டு இவ அதை கேட்கல. இவளோட திருப்திக்காகவும் நிம்மதிக்காகவும் தான் பா கேக்குறா. சத்தியமா இது நடக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவளும் சந்தோஷமா போவா இல்லப்பா? நீ இப்பவே அவ முன்னாடியே எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. ரஞ்சிதா அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்து நிம்மதியா இருக்கணும்,
அது மட்டும் நடந்துச்சுனா நான் கல்பனாவே கல்யாணம் பண்ணிக்கிறேமா. இது உங்க மேல சத்தியம். அருண் போதுமாமா? போதும்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய கோவம் இருக்கு சார். அந்த கோவத்துலதான் இதை செஞ்சிருப்பான்னு சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் பண்ண சார். அவசரப்பட்டோமோனு இப்ப தோணுது சார். அதான் வாபஸ் வாங்க வந்திருக்கேன். ஸ்டேஷன்ல வந்து இப்படிலாம் கதை சொல்லக்கூடாதுமா. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும். ஒரு முடிவு பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும். அருண் சொன்னாருங்கிறதுக்காக இப்ப கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்ற. நாளைக்கு வேற யாராவது எதையாவது சொல்லி குழப்பினாங்கன்னா திரும்பவும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சீங்களா? இல்ல போலீஸ் ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு விளையாட்டு விஷயமா இருக்குதா? சாரி சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு ரஞ்சிதாவை வெளியே விடுங்க சார். இந்த அலமாரியில அருண் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்குல்ல, அந்த ஃபைல் அடியா. ஓகே சார். அமுதா சார், லாக்கப் திறந்து ரஞ்சிதாவை கூட்டுவா. ஓகே சார். போங்க. ஓகே சார். வாமா. என்ன மேடம், இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடுறாரு. அருண் சொன்னதை ஏத்துக்கிட்டு இவ எப்படி கேஸ வாபஸ் வாங்க வந்தா? வேற ஏதாவது நடந்திருக்குமோ? உன் மைண்ட்ல என்ன குழப்பம் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் டி. உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு வேலையா உன் வாழ்க்கைய கேட்டிருக்க. அருண் இதுக்கு சம்மதிச்சிட்டாரு. அந்த ஷாக்க நீ எப்படி தாங்கிக்க போறன்னு தான் தெரியல. சார் வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. தேங்க் யூ சார். சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நல்ல ஞாபகம் இருக்கு சார். அருணோட ஜிஎம் தானே நீங்க? ஆமா சார். இப்போ சீனியர் மேனேஜரா ப்ரொமோட் ஆகி வேற ஆபீஸ்க்கு போயிட்டேன் சார். அருண் கொலகேஸ்ல மாட்டிட்டு இருந்தப்போ நம்ம மீட் பண்ணிருக்கோம். இப்போ திரும்பவும் அவனோட மர்டர் அட்டெம் கேஸ்ல பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா சார், அந்த கேஸ் விஷயமா தான் இவங்களும் வந்திருக்காங்க சார். இவங்க கல்பனா சார், அருண் அக்காவோட நாத்தனார். சார் நான் அருண் வீட்டுல ஒரு தடவை பார்த்திருக்கேன் சார். ஓ அப்படியா சார். இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சுதான் ரஞ்சிதாவை அரெஸ்ட் பண்ணோம். இப்போ கேஸ வாபஸ் வாங்க வந்திருக்காங்க. ஆமா, நீங்க என்ன விஷயமா சார் வந்திருக்கீங்க? அது வந்து சார், கம்பெனி சார்பில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வந்திருக்கேன் சார். அருண் குடிச்ச காஃபியில விஷத்தை கலந்தது யாருன்னு இமீடியட்டா நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு சொல்லணும். கேஸ் கொடுக்க வேண்டான்னு அருணோட சொந்தக்காரங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். நாங்களே அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் சார் திரும்ப ஆரம்பிக்கிறீங்க? இங்க பாருங்கம்மா, இந்த இன்சிடென்ட் வீட்லயோ இல்ல வெளியவோ நடந்திருந்தா நாங்களும் இதுல தலையிட்டு இருக்கவே மாட்டோம். ஆனா அருணை கொல்ல முயற்சி பண்ணது எங்க ஆபீஸ்ல வச்சு நடந்திருக்கு. இப்படி ஒரு கிரைம் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னால யார் இருக்கான்னு மேலிடத்துல இருந்து என்ன கேள்வி கேட்கிறாங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதுவும் இல்லாம ஏன் கண்ட்ரோல் இருக்க ஆபீஸ்ல
இப்படி ஒரு மோசமான இன்சிடென்ட் நடந்திருக்கிறது. எனக்கும் தான் சார் அசிங்கம். அருண் விஷயத்துல என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பேனிக் ஆயிட்டாங்க சார். ஒரு காஃபி கேட்டு வாங்கி குடிக்க கூட பயப்படுறாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாதான் இனிமே இப்படி நடக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பயம் இல்லாம தைரியமா வேலையும் செய்வாங்க. சார் இந்த விஷயத்துல நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்தாங்க சார். கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன் சார். ஆனா ஒரு விஷயம் சார், நான் திரும்பவும் இப்போ ரஞ்சிதாவை லாக்அப்ல வைக்கணும். சார் நான் அவ மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டேன்ல, திரும்ப எதுக்கு சார் அவளை லாக்அப்ல வைக்க போறீங்க? இங்க பாருங்கம்மா, எந்த கேஸும் இல்லைன்னாதான் ரஞ்சிதாவை வெளியில விட முடியும். சார் இப்ப புதுசா ஒரு கேஸ ஃபைல் பண்றாருங்கிறப்ப என்னால ரஞ்சிதாவை வெளியே விட முடியாது. சார் நான் ரஞ்சிதா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவங்க இதை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தான் உங்களை கண்டுபிடிக்க சொல்றேன் சார். சார் உங்க கம்ப்ளைண்ட் வச்சு நாங்க என்கொயரி பண்ணாலும் சந்தேகத்தின் பேர்ல ரஞ்சிதாவை தான் நாங்க அரெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அருண் குடிச்ச காஃபில விஷம் கலந்துருக்கு. குடிய மறக்கிற மருந்துன்னு சொல்லி ரஞ்சிதா கொடுத்த பொடியதான் பியூன் காஃபில கலந்து கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்டையும் கிடைச்ச எவிடன்ஸையும் வச்சு பார்க்கும்போது ரஞ்சிதா தான் குற்றவாளின்னு நாங்க சந்தேகப்படுறோம். இப்ப இவங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டாலும் இவங்களை ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். புரியுது சார், ஆனா தப்பே செய்யாம ரஞ்சிதா இங்க இருக்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்கு சார். இவங்க தப்பு செய்யலங்கிறத நிரூபிக்கணுமே சார். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கலாம், வேற யாராவது மாட்டலாம். அது வரைக்கும் போலீஸ் பார்வையில ரஞ்சிதா தான் குற்றவாளி. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் லாக்அப்ல வச்சிருக்க முடியாது. ரஞ்சிதாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சாகணும். கோர்ட் விசாரணையில தான் இவங்க நிரபராதின்னு நிரூபிச்சு வெளியே வந்தாகணும். அமுதா சார் சொல்லுங்க சார். இவங்களை லாக்அப்ல போடுங்க. கொஞ்சம் பேசிக்கிறேன் சார். இங்க பாருங்க ரஞ்சிதா, எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நிஜமான கல்ப்ரிட் யாருன்னு தெரியணும்னு தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு புரியுது சார், நீங்க ரொம்ப நியாயமா தான் நடந்திருக்கீங்க. எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லை. போமா. அருண். அப்பா. என்னப்பா எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒரு இடத்துல நிலைய உட்காரலாம்ல. அவனால எப்படிப்பா ரிலாக்ஸ்டா இருக்க முடியும்? ரஞ்சிதா வெளியே வந்துட்டாங்கிற தகவல் அவன் காதுக்கு வந்து சேரணும். அவன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் அதுல தானே இருக்கு. அக்கா ரஞ்சிதா தான் அண்ணனோட சந்தோஷம் உனக்கே தெரியுது. ஆனா அந்த சந்தோஷத்தை கொண்டுட்டு கல்பனாவ அண்ணன் தலையில கட்ட பாக்குறீங்க. இப்படி ஒரு அம்மா இப்படி ஒரு அக்கா எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. சுதா சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு அனாவசியமா வித்யாவை அம்புளுக்குற? அப்பா அக்கா மட்டும் சும்மா இருக்காளா? எப்ப பார்த்தாலும் ரஞ்சிதாவை பத்தி கமெண்ட் பண்ணி அண்ணனை சீண்டிக்கிட்டே இருக்கா. பாக்குறப்போ அவ்வளவு எரிச்சலா வருது. அந்த டென்ஷன்ல தான் நானும் பேசுறேன். உன்னையும் திருத்த முடியாது, அவளையும் திருத்த முடியாது. என்னமோ பண்ணிட்டு போங்க. அருண் நீ ஏன் டென்ஷனா இருக்க? கல்பனா கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி இருப்பா. ரஞ்சிதாவையும் வெளியில விட்டுருப்பாங்க. இல்ல அத்த, ரஞ்சிதா வெளியே வந்திருந்தா நேரத்துக்கு எனக்கு போன் பண்ணிருப்பா. இது வரைக்கும் எனக்கு போனே வரலையே. என்னாச்சுன்னு வேற தெரியல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அத்த. அருண் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போன் பண்ணுவா. வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையா இரு. மாமா கல்பனா. கல்பனா என்னாச்சுமா, நீ கேஸ வாபஸ் வாங்கிட்டியா? ஆமா.
என்ன உளறிட்டு இருக்க? நீதான் கேஸ வாபஸ் வாங்கிட்டல, இன்னத்துக்கு ரஞ்சிதா உள்ள இருக்கா? நான் ஸ்டேஷன்ல இருக்கும்போது உங்க ஜிஎம் வந்தாரு. அவர் கண்ட்ரோல்ல இருக்கிற ஆபீஸ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லி கம்பெனி சார்பில் புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப அந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்கிட்ட விசாரிச்சாலும் சந்தேகத்தின் பேர்ல ரஞ்சிதாவை தான் அரெஸ்ட் செய்யணும்னு அவளை லாக்அப்லயே இருக்க சொல்லிட்டாங்க. இல்ல, இத நான் நம்பவே மாட்டேன். நீ தான் ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணி ரஞ்சிதாவை உள்ளவே இருக்க மாதிரி பண்ணிருக்க. அந்த கொலகாரிய நம்புவீங்க, ஆனா என்ன நம்ப மாட்டீங்கல்ல? நான் சொல்றத நீங்க நம்பலனா உங்க ஜிஎம்கே போன் பண்ணி பேசிக்கங்க. சொல்லறோம் சார். ரஞ்சிதா மேல என்ன சார் கோவம் உங்களுக்கு? எதுக்காக சார் இப்படி பண்ணீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரியாம கோவப்படாத சார். கல்பனா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா சார். ரஞ்சிதா வெளியே வரத நீங்க தானே சார் தடுத்தீங்க? அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும் தானே இப்படி ஒரு காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க? அருண், புரியாம பேசாத. என் கண்ட்ரோல்ல இருக்க ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கதான் ஆபீஸ் சார்பில் தனியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நடந்திருக்கு ரஞ்சிதாவுக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே நீங்க அதை வாபஸ் வாங்கிருக்க வேண்டியதுதானே? இப்ப அவளை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயில போட போறாங்க. செய்யாத தப்புக்காக அவ ஜெயில போய் கஷ்டப்படணுமா? அருண், ரஞ்சிதாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு எனக்கு கூட வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல பர்சனல் எமோஷனுக்கு இடம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா தப்பு செஞ்சது யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும். ரஞ்சிதா கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு வகையில நான் உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கேன். கேஸ வாபஸ் வாங்கியிருந்தா உடனே ரஞ்சிதா வெளிய வந்திருப்பாங்க. ஆனா அவங்க மேல விழுந்த பழி அப்படியே தான் இருக்கும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க நிரபராதி நிரூபிச்சு வெளியே வந்துருவாங்க. ஏய், நமக்கு அதானே தேவாரோன் சார். நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது சார். ரஞ்சிதாவுக்காக ஜிஎம் சார் கிட்ட சண்டை படுத்தலாம் போதும்டா. போனை கட் பண்ணு சார். நான் அப்புறமா கூப்பிடுறேன் சார். டோன்ட் வரி அருண், ரஞ்சிதா கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க. நீ நம்பிக்கையோட இரு. நான் அப்புறமா பேசுறேன் சார். டேய் டேய், அறிவிருக்காடா உனக்கு? ஆ, யாருக்காக என்ன செய்யறோங்கிறதுல ஒரு வரமுறை வேணாமாடா? அந்த ரஞ்சிதா உன்னை விஷம் வச்சு கொல்ல பாத்துருக்கா, அவளுக்காக ஜிஎம் சார் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. உனக்கு மூளை எல்லாம் மழுகி போச்சா? மா, ப்ளீஸ் மா, ரஞ்சிதாவை ஏத்துக்க சொல்லி நான் உங்ககிட்ட கெஞ்சவே இல்ல. நான் கூட வாழணும்னு ஆசைப்படவே இல்ல. என் மனச கல்லாக்கிக்கிட்டு எல்லாத்தையுமே அமைதியா பொறுத்து போயிட்டு இருக்கேன். அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்கம்மா. சொல்ல போனா ரஞ்சிதா மேல எந்த தப்பும் கிடையாது. அவ நிரபராதிமா, அவளை கொலகாரின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அண்ணி, அவ அருணுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா. குடிப்பழக்கத்துல இருந்து அருணை மீட்கணும்னுதான் அவன் மருந்து கொடுத்திருக்கா. நியாயமா பார்த்தா நாம செய்ய வேண்டிய வேலைய அவ செஞ்சிருக்கா. அவளுக்கு நாம நன்றி சொல்லலனாலும் பரவாயில்ல. அருணை காப்பாத்தணும்னு நினைச்சவ மேல கொல்ல பார்த்தான்னு பழி போடுறது ரொம்ப அபாண்டம் அண்ணி. அக்கா, உனக்கு ரஞ்சிதா மேல கோவமோ வருத்தமோ இருக்கலாம். அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சும் நீயும் இப்படி அபாண்டமா பேசுறது நல்லா இல்லக்கா. கல்பனாவும் வித்யாவும் அவ மேல இருக்கிற வன்மத்தில் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் இதுக்கு கூட துணையா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அம்மா, ரஞ்சிதாவோட ஆளுங்கெல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. இதுக்கு மேல பேச விட்டா ரஞ்சிதா ரஞ்சிதான்னு அவ பாட்டியே தான் பாடிட்டு இருப்பாங்க. இனிமேல் அவ டாபிக்கே எடுக்க வேண்டாம். அருண்க்கும் கல்பனாக்கும் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம்ல, அது உடனே நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். அது எப்படி கல்யாணத்தை நடத்த முடியும்? கேஸ வாபஸ் வாங்கி ரஞ்சிதா வெளியே வந்தாதான் நான் கல்பனா கழுத்துல தாலி கட்டுவேன்னு அண்ணன் சொல்லிருக்காரு.
ஆனா இன்னும் ரஞ்சிதா தான் வெளிய வரலையே. அதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நீங்க சொன்ன மாதிரியே நான் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். கம்பெனி போட்ட கேஸால ரஞ்சிதா உள்ள இருக்கானா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன், இப்ப உங்க வார்த்தையை நீங்க தானே காப்பாத்தணும். அம்மா என்னமா பேசிட்டு இருக்கா? ரஞ்சிதா வெளிய வராம நான் அருண், என் பையன் நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவான்னு உன் மேல நம்பிக்கையா நான் பேசிருக்கேன். திரும்பவும் அந்த நம்பிக்கைய உடைச்சிடாதடா. அம்மா அண்ணா, அருண் கல்பனா சொன்னதை செஞ்சிட்டா. அப்படி இருந்தோம் ரஞ்சிதா வெளியில வரலன்னா அதுக்கு கல்பனா பொறுப்பு இல்லடா. அத காரணமா சொல்லி நீ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். உனக்கும் கல்பனாவுக்கும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும், நடக்கும். யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது.